வாங்க இன்னைக்கு வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வெந்தயக்கறி வச்சு சாப்பிட்றதுல நல்ல விசேஷம் ஒன்று என்னன்னு சொன்னால், ஒன்று டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னொன்று என்னென்னா நாங்கள் நல்லா சூடாக ஹீட்டாக ஏதாவது அப்படியெல்லாம் வேலைகள் பண்ணி ஹீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா வெந்தியம். ஸோ நாங்கள் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் ஊற வச்சு இந்த எடுத்து குடித்தாலும் சரி, வெந்தயக்கறினாலும் சரி, இல்லாட்டி நாங்கள் வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கறிகளில் போட்டு எடுத்தாலும் அவ்வளோ நல்லா வெந்தயம் வந்து ஹெல்த்தியானது. இப்போ அதுக்கு வெந்தய கறிக்கு என்னென்னா தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம், இந்த பாருங்கள் அப்படி உரித்து ஒரு 500 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரிக்கு பூண்டு, கார்லிக் வந்து ஒரு 100 கிராம் போல் உரித்து வச்சுருக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம், எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி போல் கொஞ்சம் கூடவே எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் நல்ல கெட்டியான பால் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல், அது இது வந்து தேவையான அளவு. உப்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையாக இருந்தால் தான், தேவையில்லாட்டி இது ஒரு ஆப்ஷன் தான், போடணும் இல்லை டொமாட்டோ எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தக்காளி போட்டுக்கலாம், இல்லாட்டி இல்லை புளி கண்டிப்பாக போடணும். பாருங்கள் புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் தாளிக்கக்கூடிய பொருட்கள், பட்டை, சோம்பு, உளுந்து, இந்த இதுவெல்லாம். அதை வந்து இது வந்து இது எங்களுக்கு தேவையான கார்லிக் பவுடர், கரம் மசாலா, பெப்பர், இந்த சின்ன சீரகம் பவுடர் பண்ணது, இது நான் கொஞ்சம் அப்புறம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். முதல்ல வந்து நான் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள் அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ அந்த பூண்டு அதில் போட்டுவோம். ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் பெரிய சீரகம், இதுலேயே நான் கொஞ்சம் காணி சீரத்துக்கு இது போட போகிறேன். உண்டுதான் போட்டு வாசனைக்காக இப்போ இது நல்லா பொறிஞ்சு வறுத்தோம். பொறிஞ்ச பிறகு இதை போட்டோம். இது நல்லா பொறிஞ்சிச்சு. இதில் நாங்கள் இந்த வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை கொட்டிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு, மஞ்சள் தூள், அது பிறகு இந்த பெருங்காயம், இது கொஞ்சம் எண்ணெயிலேயே போடலாம், அது இதாகிரும் தான் கரகிரும்னு நான் அப்படி போடுறேன். இந்த வெந்தய குழம்பு நீங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். என்னென்னா நல்லா முடி வளரும், நல்லா முடிக்கு ஆசைப்பட்டவங்க அந்த எனக்குலாம் நல்லா முடி வளரும். அப்புறம் வந்து நல்லா ஹீட்டாக எங்கேயோ ரூம்கள்லேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்லேயோ அப்படியே லைட் வெளிச்சத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா அந்த அந்த குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் பிறகு கண்ணுக்கும் நல்லோன்னு சொல்லுவாங்க. இது மூணுக்கும் நல்ல ஹெல்த்தியானது ஒன்று வெந்தய குழம்பு. அப்புறம் இந்த உப்பு போட்டுருவோம். உப்பு, இப்போ இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் முதலே போனால் ஒரு மாதிரிக்கு பறக்கிற வெளியே செஞ்சுட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டோம்னா சரியாகும். இதில் நான் கொஞ்சம் தான் இப்போ இந்த இது தக்காளி சின்னதாக இருந்தால் ஒரு சொட்டு போடுறேன் சும்மா டேஸ்ட்டுக்காக, சரிங்களா, அப்படி போடுறேன். இது இப்போ நல்லா வதங்கி எல்லாம் வறுத்து அதுக்கப்புறம் இப்போ மிளகாத்தூளை போட்டுருவோம். மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாகவே குறைப்பாக இருக்கட்டும்னு கொஞ்சம் நிறையவே போடுறேன். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ சின்ன சீரகம் போட்டுருவோம். அப்புறம் கரம் மசாலா இப்போ நல்லா எல்லாம் இதாகி வறுப்போம். அதுக்கப்புறம் புளி ஊற்றுவோம். இப்போ நல்லா அந்த பார்த்தீங்களா நல்லா எல்லாம் பிறண்டு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா அப்படி மினுமினு வந்துருச்சு. இப்போ நாங்கள் புளியை ஊற்றுவோம். புளியை ஊற்றி நல்லா மெல்லிய தணலில் வச்சு நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா அந்த வெந்தயக்கறி வந்து நல்லா இப்போ கொதித்து நல்லா வந்துச்சு. இந்த இதில் இப்போ நாங்கள் அந்த வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் தானே, அதை இதில் போட்டுருவோம். நல்லா அந்த வெந்தயக்கறி வந்து நல்லா இப்போ கொதித்து நல்லா வந்துச்சு. இந்த இதில் இப்போ நாங்கள் அந்த வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் தானே, அதை இதில் போட்டுருவோம். இப்போ இந்த சுகர் இதில் போட்டுருவோம். கொஞ்சமாக தான் போடுறேன் நான், நிறைய போடல. அப்புறம் இந்த கட்டிப்பால். இதுதான் நல்ல டேஸ்டான
ஹெல்த்தியான வெந்தய குழம்பு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிச்சம் நன்றி. பாய். இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் கிச்சன் பை மாலா. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.